கலைஞர் சாதித்ததை விட, வைகோ அவர்கள் சாதித்ததை விட ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கும் தமிழக மக்களுடைய நலனுக்கும் உரிமைக்கும் மிக அதிக அளவிலே சாதிக்கப் போகிறார், நிரந்தர தீர்வை கொடுக்க போகிறார். ஆன்மீக அரசியல் என்பது பரபரப்பு அரசியல் அல்ல, அறிக்கை போட்டி அரசியல் அல்ல. ஆன்மீக அரசியல் என்பது எப்போ பார்த்தாலும் போராட்டங்கிற பேரில் மக்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அரசியல் அல்ல. எப்போ பார்த்தாலும் இந்த பிரேக்கிங் நியூஸ் அது அரசியல் அல்ல, ஆன்மீக அரசியல் அல்ல. 234 தொகுதியிலையும் அவர் தான் வெற்றி பெறப்போகிறார். மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே இடமில்லை என்கிற நிலை. ஆகவே தான் தன்னுடைய இடம் போயிருச்சேங்கிற அந்த ஆதங்கத்தில் தான் ஒவ்வொருத்தரும் அவருக்கு வந்து ஒரு ஜாதிவாதம் பூசுறது, இவர் தமிழர் அல்லன்னு சொல்கிறது, அவர் குடும்பத்தில் வாடகை கட்டலன்னு சொல்கிறது. கலையம் ஐயா அவர்களுடைய கொள்கைகளை ஒரு காலம் அவர் இருந்த நேரத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி எனக்கு தெரியல. அரசியலில் ஒரு புகழடையணுங்கிறதுக்காக கலாமுடைய ஒரு இல்லத்தில் அல்லது நினைவிடத்தில் இருந்து நான் அரசியல் பயணத்தை துவக்குகிறேன்னு சொல்கிறாரு. அவர் கலாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய வருகிறாரா அல்லது கலாம் அவர்களுடைய புகழை தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறாரான்னு தெரியல. நான் இனி பிறந்த நாளுக்கு வந்து நான் வந்து கேக் வெட்ட மாட்டேன், லேக் வெட்ட போகிறேன்னாரு. எத்தனை லேக் வெட்டியிருக்கார் இதுவரைக்கும்? நீண்ட காலமாக உலக நாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை அவருக்கு நெருக்கமான திரு ராசி அழகப்பன் அவர்களிடம் தெரிவித்து வந்தேன். இன்றைக்கு திடீரென கமல்ஹாசன் அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறார், நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தார். ஆகவே இன்றைக்கு சென்று கமல்ஹாசன் அவர்களை நான் சந்தித்தேன். எந்த சூழ்நிலை என்று சொன்னால், கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து அவர் இப்போ ஹார்வர்டு இருக்கையில் போய் பேசுகின்ற பொழுது அவர் வந்து என்ன பேசினார்னா, அங்கே கேள்வி கேட்டபோது நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் காவி அரசியலோடு கூட்டணி சேர்ந்தால் நான் அவரோடு இணைந்து செயல்பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த காவி என்பது ஒரு தீண்டத்தகாத நிறம் அல்ல. ஹிந்துத்துவம் அதே போல் ஆன்மீக அரசியல் இதெல்லாம் தீண்டத்தகாத கொள்கைகள் அல்ல. எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய கொள்கை தான் ஆன்மீக அரசியல். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது. காவி நிறமும் அப்படித்தான். சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்டது. ஆன்மீகத்தின் அடையாளம் காவி. ஆனால் அதை அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே இது சம்பந்தமான விளக்கங்களை கொடுப்பதற்காகத்தான் இந்த சந்திப்பை நான் பயன்படுத்தினேன். அதே போல் தமிழகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள், இந்தியாவிலே எங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையாகின்றார்களோ அங்கெல்லாம் மத நல்லிணக்கம் சீர்குலைவதோடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வியல் என்பதே அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் மத பயங்கரவாதத்திலே ஈடுபடுகிற பொழுது கமல்ஹாசனை போன்ற மார்க்சிய அல்லது இடதுசாரி சிந்தனையாளர்கள் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நிற்கின்றார்களே ஒழிய, இந்த வன்முறையிலே பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் நிற்பதில்லை. கோவை குண்டுவெடிப்பு என்று சொன்னால் குண்டுவெடிப்பு கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு மனித உரிமை இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் குண்டுவெடிப்பில் இறந்து போன அப்பாவி மக்களுக்கு இந்த மனித உரிமை, இந்த மதசார்பற்ற தன்மை பேசுகின்றவர்கள் எல்லோருமே சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ வகுப்புவாதிகளுக்குத்தான் ஆதரவாக இருக்கிறார்களே ஒழிய, பாதிக்கப்படுகின்ற தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு ஆதரவாக இவர்கள் பேசுவது இல்லை என்பது எங்களுடைய வருத்தம். அதற்கு உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே மீனவ மக்கள் 100% கிறிஸ்தவர்களாக மாறி இன்றைக்கு அங்கே அரசாங்கமே சர்ச்சுகள் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. சமீபத்திலே ஒக்கி புயல் நிவாரணப் பணியிலே அந்த மீனவர்களிலே ஒருவர் இறந்து விட்டால், கிறிஸ்தவர் ஒருவர் இறந்து விட்டால் 25 லட்சம், கரையிலே ஒருவன் இறந்து விட்டால் 5 லட்சம். ஒட்டுமொத்த நிர்வாகமும் பிஷப்புகள் முன்னிலையிலே போய் கைகட்டி நிற்கின்றது. பிஷப்புகள் தான் நிர்வாகத்தையே நடத்துகிறார்கள் என்கிற நிலை இருக்கிறது. அதே போலத்தான் கோவையிலே குண்டு வெடித்த போது காஷ்மீரத்திலே இன்றைக்கு இந்துக்கள் அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மத நல்லிணக்கம் இல்லை. எனவே பெரும்பான்மை மக்களுடைய, தமிழர்களுடைய, இந்துக்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்க வேண்டும், நடுநிலையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை அவரிடத்திலே நான் வைத்தேன். அவர் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அறிவார்ந்த பார்வையுடையவர். அவர் இல்லை இல்லை நான் நல்லிணக்கத்தை விரும்புகிறேன், இருக்கிறது எல்லா மதத்திலும் பிரச்சனை செய்பவர்கள் இருக்கிறார்கள், ஆகவே என்ன இருந்தாலும் நாம் சண்டை போட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, ஆகவே நாம் ஒற்றுமைக்காக நாம் இருப்போம் என்று என்னிடத்திலே பேசினார். அதற்குள் அவருக்கு வேறு சில நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே விரிவாக பேசலாம் என்று சொன்னார். அப்புறம் அவரிடத்திலே நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன் அவருக்கு. அதாவது அவருடைய தந்தையார் பரமக்குடி சீனிவாச ஐயங்கார் அவர்கள் நேதாஜி அவர்களுடைய வழக்கறிஞர். நேதாஜிக்கும் எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தேவருக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்தியவர் அவர்தான். ஐயா முத்துராமலிங்கத்தேவருக்கு வழக்கறிஞராக இருந்த குடும்பத்தை சார்ந்த நீங்கள் தேசிய தெய்வீக அரசியலை ஆதரிக்க வேண்டும், ஆன்மீக அரசியலை ஆதரிக்க வேண்டும், இதை நீங்கள்
ஒரு அன்டச்சபிளாக பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் சிரித்துக்கொண்டே பிறகு பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் அவருடைய சந்திப்பிலே நடந்த ஒரு விஷயம். இதை தவிர அதில் விவரிப்பதற்கு எதுவுமில்லை. இவ்வளோதான் நடந்தது. நீங்கள் ஒரு ரஜினியோட ஆன்மீக அரசியலில் அவர் முன்னெடுக்கையில் உடனே வந்து அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்போது அதற்கடுத்து வந்து அந்த ஆன்மீக அரசியலை சொன்னதுக்கப்புறம் அவரோட நிலைப்பாடுகள் எதுவுமே வந்து இன்னும் வந்து வெளிப்படையாக எதுவுமே பேசவே இல்லை. தன்னுடைய அரசியல் பயணம், நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது, நடந்துட்டுருக்குது. இப்போ இன்றைக்கு வந்த காவிரி தீர்ப்பு வரைக்கும் இதில் எதுலேயுமே அவரோட பங்கீடோ இல்லை அவருடைய கருத்து உள்ளீடுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுடைய நீங்களும் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் என்று தெளிவாக அறிவித்தார். ஆன்மீக அரசியல் என்றால் என்ன என்று கேட்டபோது இது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது, அது மட்டுமல்ல நீதி நேர்மை நியாயம் இதுதான் எனது அரசியல் பயணம் கொள்கை என்று சொன்னார். அதே போல் நதிநீர் இணைப்பு, வெளிப்படையான நிர்வாகம், லஞ்ச ஊழலுக்கு எதிர்ப்பு இதெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காரு. தினசரி அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கருத்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு அரசியல், அல்லது எந்நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் அறிவிச்சிட்டு ஒரு கோரிக்கையை மையமாக வைத்து அப்படியான ஒரு அறிக்கை ஏட்டிக்கு போட்டி அரசியல் என்பது ஆன்மீக அரசியல் அல்ல. ஆன்மீக அரசியல் என்பது எல்லோரையும் அரவணைப்பது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, பாசிட்டிவ் அப்ரோச் தான் ஆன்மீக அரசியல்ங்கிறது. பகைவனுக்கும் அருளும் நன்னெஞ்சு, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரசியல் இந்த ஆன்மீக அரசியல். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தார். டெய்லியும் போராட்டம் நடத்திட்டு இருந்தாரா? டெய்லி அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாரா? கிடையவே கிடையாது. அவர் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், மக்களுக்கு நான் இது செய்ய போகிறேன். தேர்தலில் மக்கள் மத்தியில் அவருடைய தேர்தல் அறிக்கையை வச்சார், வாக்கு கேட்டார், முதலமைச்சர் ஆனார். ஜெயலலிதா அம்மா ஒரு அரசியல் நடத்தினாங்க, 4 வருஷம் அவங்க வெறும் அறிக்கை தான் கொடுத்துட்ருந்தாங்க. எப்போ வந்தாங்க களத்துக்கு? தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கோவையில் ஒரு பெரிய கூட்டம், அவ்வளோதான் ஆட்சி மாற்றம். அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் மிக நல்லா சொன்னார். அவங்க அந்த இந்த பாணியை எம்ஜிஆர் பாணி தான் நல்லா சொன்னார். எப்போ நம்ம அரசியலில் குதிக்கணும், எப்போ நம்ம அரசியலில் கருத்து சொல்லணும், தண்ணி ஓடும்போது தானே குதிக்க முடியும், வெறும் தரையில் நீச்சல் அடிக்க வேண்டாம், ரசிகர்கள் காவலர்களாக மாற வேண்டும், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. தேர்தல் வரும், தேர்தல் வரும்போது மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் தேர்தல் அறிக்கையாக கொண்டு வருவார். அதை வைத்து மக்களிடையே வாக்கு கேட்பார். நிச்சயமாக வென்ற பிறகு அந்த அறிக்கையில் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அதை செய்ய முடியலைன்னா 3 வருஷத்தில் நான் விட்ரா பண்ணிக்குவேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆகவே தினசரி ரஜினிகாந்த் அதுக்கு கருத்து சொல்ல, இதுக்கு கருத்து சொல்ல. இப்போ காவிரி பிரச்சனை இருக்குது, காவிரி பிரச்சனையில் ரஜினிகாந்த் பலமுறை தெளிவுபடுத்திட்டார், அவர் எப்பொழுதுமே தமிழக மக்களுக்கு ஆதரவு. இப்போ கூட காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்போ நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 15 TMC இதில் குறைஞ்சிருச்சு, எங்களுக்கு வருத்தம் தான். குறைந்தபட்சம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று இந்திய ஒருமைப்பாட்டை மதித்து கர்நாடக அரசாங்கம் இந்த தண்ணீரையாவது நமக்கு விடுவிக்க வேண்டும், இது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், மேலாண்மை வாரி அமைக்கணும், அதுதான் நிரந்தர தீர்வு, இன்னும் நிரந்தர தீர்வு, நெடுநோக்கான தீர்வு, எதிர்காலத்திற்கு உகந்தது என்று சொன்னால் நதிநீர் இணைப்பு. குறிப்பாக ஆந்திர மாநிலத்திலே நதிநீர் எல்லாம் இணைக்கப்பட்டுருச்சு, ஏரி குளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு, மீட்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணா கோதாவரி இணைச்சிட்டார் வெற்றிகரமாக. தென்னிந்திய நதி இணைப்பில் மிக முக்கியமானது, அதை இன்றைக்கி சந்திரபாபு சாதிச்சிருக்கார். அதே போல் அவர் சந்திரசேகர் சாதிச்சிருக்கார் தெலுங்கானாவில். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம எப்போ பார்த்தாலும் அண்டை மாநிலங்களை நம்பியே போராடிக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ளூர் நதிகளை தென்பண்ணை பாலாறு இணைப்பு பண்ணியிருக்கலாம், வைகை இப்படி இணைச்சிருக்கலாம். ஏற்கனவே கிருஷ்ணா நதி சென்னை வரைக்கும் வந்துருச்சு, அதை இன்னும் நீட்டிக்க முடியும், பெருசு பண்ண முடியும். இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருக்கும். நம்ம எத்தனை தடுப்பணை கட்டியிருக்கோம், இருக்கிற அந்த வாட்டர் சோர்ஸ், நமக்கு இருக்கிற நீர் ஆதாரங்களை நம்ம எப்படி காப்பாற்றிட்டுருக்கோம், ஏரி குளங்களை எப்படி காப்பாற்றிட்டுருக்கோம், எத்தனை தடுப்பணை கட்டிகிட்ருக்கோம், இதுக்கான திட்டங்கள் அதுதான் நிரந்தர தீர்வு. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக மக்களுக்கு ஆதரவாக, தமிழக மக்கள் உடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் அவர் வந்து இந்த அரசியலுக்கே வர்றார். ஆகவே அவர் காவிரி பிரச்சனையில் இதுதான் ரஜினிகாந்த் அவருடைய கருத்து. இதை வந்து அவர் டெய்லியும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் டெய்லி சொல்றது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் அறிக்கை ஒரு தேர்தல் அறிக்கையாக கொடுக்கறது வந்து தன்னுடைய அரசியல் நகர்வுக்கான ஒரு தொடக்கத்தில் வந்து அந்த அறிக்கையை கொடுக்குறாரு, அதை நகர்த்துறாரு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் ஒரு சாமானியனா பார்க்கையில்
என்னுடைய தலைவன் எனக்கான கஷ்டகாலத்தில் வந்து குரல் கொடுக்கறதுங்கிறது வந்து அதுதான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று. அந்த இடத்துல வந்து குரல் கொடுக்காம தேர்தல் சமயத்தில் மட்டும் அந்த குரல் வருது அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன். இல்லை, தேர்தல் சமயத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக அவர் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதான் இப்போ வந்து எல்லா இடங்களிலும் உறுப்பினர் சேர்ப்பு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 1.5 கோடி உறுப்பினர்கள் இலக்காக இப்போவே அவங்க ஒரு 70 லட்சம் 80 லட்சத்துக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ வந்து தினசரி ரசிகர் அவங்க மன்றங்கள் போய் அங்கங்கே ரஜினி மக்கள் இயக்கம் உருவாக்கப்படுகிறது. இப்போ அவங்களோட அந்த டெலிகான்ஃபரன்ஸ்லாம் பேசுகிறாரு, தொலைக்காட்சியில் இன்றைக்கு கூட ஒரு நல்ல செய்தியெல்லாம் சொல்லியிருக்காரு. அவருடைய அரசியல் அதுதான் பாணி, அவருடைய பாணி அதுதான். அவர் வாய் திறந்து ஒரு வாரத்தை சொன்னால் போதும். இப்போ போன வாரத்தில் வந்து தமிழ்நாடு சிஸ்டம் சரியில்லைன்னாரு, ஒரு வாரம் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. நிச்சயமாக அவர் குரல் அவர் குரல் கொடுக்கறது ரொம்ப அது அவர் சொன்னால் நடக்கும், அது வரும் வரும். நீங்கள் உடனே அதாவது அந்த இந்த இம்மீடியட் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பரபரப்பு அரசியலில் நிச்சயமாக அவருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆன்மீக அரசியல் என்பது பரபரப்பு அரசியல் அல்ல, அறிக்கை போட்டி அரசியல் அல்ல. ஆன்மீக அரசியல் என்பது எப்போ பார்த்தாலும் போராட்டங்கிற பேரில் மக்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அரசியல் அல்ல. எப்போ பார்த்தாலும் இந்த பிரேக்கிங் நியூஸ் அது அரசியல் அல்ல, ஆன்மீக அரசியல் அல்ல. ஆன்மீக அரசியல் என்னங்கிறத ரஜினிகாந்த் நடத்தி காட்ட போறாரு. ரஜினிகாந்த் நடத்திட்டு இருக்கிறது ஆன்மீக அரசியல். அவர் நல்லா சொல்கிறாரு, இன்றைக்கி தொண்டர்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு விட்டு நீங்கள் வந்து நாட்டுக்கு சேவை செய்ய வாங்கன்னு கூப்பிடலை, ஆனால் நாட்டுக்கு சேவை செய்ய வாங்க, உங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள். எவ்வளோ நல்லா அறிவுரை சொல்கிறார், போட்டி போகாமல் வேண்டாம், பதவிங்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு ரசிகனாக இருக்கிற நீங்கள் காவலர்களாக மாறணும், சுயம் சேவகர்களாக வரணும். அந்த தயாரிப்பு பணியில் அவர் ஈடுபட்டு இருக்காரு, இப்போ அதில் கவனம் கொடுத்துட்ருக்காரு. ஆகவே ஆன்மீக அரசியல் என்ன என்பதை மிக துல்லியமாக கச்சிதமாக ஒரு துறவியின் மனப்பான்மையோடு அவர் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லோரும், அவங்க தொண்டர்கள். எங்காவது லூஸ் டாக்ஸ் இருக்கா அவங்க தொண்டர்கள் மத்தியில்? கிடையவே கிடையாது. அரசியலில் அவருக்கு மிகப்பெரிய பலமே அதுதான், அவங்க தொண்டர்கள், அவங்க ரசிகர்கள், அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பலம். ஆகவே நிச்சயமாக அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். வருகின்ற தேர்தல் களம் என்பது 234 தொகுதியிலும் ரஜினி பெருவாரியான மக்களால் 234 தொகுதியிலையும் அவர் தான் வெற்றி பெறப்போகிறார். மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே இடமில்லை என்கிற நிலை. ஆகவே தான் தன்னுடைய இடம் போயிருச்சேங்கிற அந்த ஆதங்கத்தில் தான் ஒவ்வொருத்தரும் அவருக்கு வந்து ஒரு ஜாதிவாதம் பூசுறது, இவர் தமிழர் அல்லன்னு சொல்கிறது, அவர் குடும்பத்தில் வாடகை கட்டலன்னு சொல்கிறது, அவரை பற்றியான பல்வேறு விதமான விமர்சனங்களை வைக்கிறார். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இலங்கை தமிழர் பிரச்சனை என்ன சொன்னார் ரஜினி, காவிரி பிரச்சனை என்ன சொன்னார் ரஜினி, இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கையில் போய் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு போனால் அதுக்கு உடனே எதிர்ப்பு. உண்மையில் உலகெங்களும் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாங்க. ரஜினிகாந்துடைய ஆன்மீக இலங்கை தமிழ் மக்கள் ஆன்மீகவாதிகள், சைவத்தையும் தமிழையும் தன்னுடைய உயிர் மூச்சாக கருதுபவர்கள். அவங்க ஒன்றும் பெரியாரிஸ்ட் கிடையாது, அவங்க ஒன்றும் கம்யூனிஸ்ட் கிடையாது, அவங்க ஒன்றும் என்ன சொல்கிறது இந்த தமிழ்நாட்டில் தனித்தமிழ்நாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. இவங்கெல்லாம் இவங்க கொள்கைகளை கொண்டு இலங்கை தமிழர் மேலே திணிக்கிறாங்க. கலைஞர் சாதித்ததை விட, வைகோ அவர்கள் சாதித்ததை விட ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கும் தமிழக மக்களுடைய நலனுக்கும் உரிமைக்கும் மிக அதிக அளவில் சாதிக்கப் போகிறார், நிரந்தர தீர்வை கொடுக்கப் போகிறார். இப்போ 21ஆம் தேதி கமல் அவர்கள் வந்து தன்னோட அரசியல் பயணத்தை தன்னோட கட்சியிலேருந்து கொடியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அவர் வந்து முன்னெடுக்கிற ஒரு அரசியல் எப்படி இருக்குன்னா, கிராமத்திலேருந்து தன்னோட அரசியலை முன்னெடுக்கிறார். கிராமத்தை வந்து வளப்படுத்துறது, எல்லாருக்குமான சுகாதாரம் மருத்துவம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு அரசியல் எடுத்துகிட்டு வர்றாரு. இங்கிட்டு ரஜினி ஆன்மீக அரசியல், இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும். நிறைய பேர் வந்து ஒரு அது ஒரு விவாதமாகவும் இருக்குது, முயற்சிகளும் எடுக்கிறாங்க. இதில் உங்களுடைய நீங்களும் போய் இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு சேர்த்து இணைக்கிறதுக்கான ஒரு கூட்டணி சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் நீங்களும் ஈடுபட்டுருக்கீங்க. இந்த இணைப்பை பற்றி எப்படி ரஜினிகாந்துடைய ஆன்மீக அரசியல் குறித்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. கமல்ஹாசன் அவர்கள் மிக தெளிவாக பல நேரத்திலே, நான் திராவிடர் கழக பாதையிலே பயணிக்கின்றேன், நான் ஒரு கருப்பு சட்டைக்காரன், நான் ஒரு இடதுசாரி, நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதை பல நேரங்களிலே அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். பினராயி விஜயனை சந்திக்கிறார், கெஜ்ரிவாலை சந்திக்கின்றார் இல்லைங்களா. அவருடைய பாதை இதுதான் என்பதை அவர் தீர்மானம் செய்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய கட்சி கொடி இதெல்லாம் தீர்மானம் பண்ணி 21ஆம் தேதி கலாம் ஐயா அவர்களுடைய நினைவிடத்திலே இருந்து அல்லது அவருடைய வீட்டிலே இருந்து அவருடைய தன்னுடைய பயணத்தை துவக்குகிறேன்கிறாரு. நான் இன்றைக்கி அவருக்கு பேசுகிறதுக்கு அவரோட பேசுகிறதுக்கான நேரம் குறைவாக இருந்தது, நான் சொல்லலான்னு இருந்தேன். அப்துல் கலாம் அவர்கள் பாரத நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய பற்றுதலும் பாசமும் கொண்ட, அவர் ஒரு தலைச்சிறந்த தேசியவாதி, தேசபக்தர், பிரம்மச்சரிய வாழ்வு வாழ்ந்தவர். அவர் வந்து
இந்திய அணுசக்தி துறை, அறிவியல் துறை, அதுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர் மக்கள் ஜனாதிபதி. அப்படின்னா இன்றைக்கும் யாராவது போய் ஜனாதிபதி யாருன்னு கேட்டால் அப்துல் கலாம் ஐயாவை தான் சொல்லுவாங்க. கலாம் ஐயா அவர்களுடைய கொள்கைகளை ஒரு காலம் அவர் இருந்த நேரத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி எனக்கு தெரியல. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், கூடங்குளம் அணு உலை ஆபத்தற்றது, அங்கே மின்சாரம் தயாரிக்கப்பட வேண்டும், துணிந்து நில் என்று சொன்னார் அப்துல் கலாம் அவர்கள். ஏன்னா இவர் வந்து அங்கே அணு உலை எதிர்ப்பாளர்களுக்கு ஆதரவாக தான் இவருடைய நிலைப்பாடு, கமல்ஹாசன் அவர்களுடைய நிலைப்பாடு. கலாம் அவர்கள் கொண்டு வந்த ஆதரித்த பல கொள்கைகளை திட்டங்களை இவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அரசியலில் ஒரு புகழடையணுங்கிறதுக்காக இப்போ கலாமுடைய ஒரு இல்லத்தில் அல்லது நினைவிடத்தில் இருந்து நான் அரசியல் பயணத்தை துவக்குகிறேன்னு சொல்கிறாரு. அவர் கலாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய வருகிறாரா அல்லது கலாம் அவர்களுடைய புகழை தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறாரான்னு தெரியலை. ஆகவே அவர் கலாமை பின்பற்றுவதாக இருந்தால் கலாம் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நக்சலைட்டுகளிடமிருந்து, இந்த தொண்டு நிறுவனங்களிடமிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும். ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் இவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆகவே கமல்ஹாசன் அப்புறம் வந்து தன்னுடைய கட்சி கொடி நிறம் இதெல்லாம் தீர்மானம் வந்தார், அது அவருக்கு முழுமையான உரிமை உண்டு. அவர் எதையுமே திட்டமிட்டு நல்ல விதமாக செயல்படக்கூடியவர். அவர் வந்து இந்த தொண்டு நிறுவனங்கள் கையிலேயோ வெளிநாட்டு அமைப்புகளுடைய கையிலேயோ மாட்டிக்கக்கூடாதுங்கிறது எங்கள் கவலை. திமுகங்கிற அந்த திராவிட இயக்கத்துக்கு இவர் ஒரு ஓட்டை பிரிக்கக்கூடிய அது மாதிரியெல்லாம் அவர் மாறிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய என்ன சொல்கிறது கவலையாக இருக்கிறது. ஆகவே கமல்ஹாசன் அப்படி எதுவும் மாறிவிடக்கூடாது. அவர் வந்து ஒரு முதல்ல சொன்னார், நான் வந்து எல்லோரும் பிறந்த நாளுக்கு வந்து அந்த முத முத என்ன ரசிகர் மன்றங்களை நாங்கள் நற்பணி மன்றங்களை மாற்றணும், உண்மைதான். உடல் தானம் செய்தேன், உண்மைதான். இதெல்லாம் நாங்கள் கமல்ஹாசன் கிட்டே வரவேற்கக்கூடிய அம்சம். ஆனால் அதே நற்பணி மன்றங்கள் மூலமாக நான் இனி பிறந்த நாளுக்கு வந்து நான் வந்து கேக் வெட்ட மாட்டேன், லேக் வெட்ட போகிறேன்னாரு. எத்தனை லேக் வெட்டியிருக்கார் இதுவரைக்கும்? இதுவரைக்கும் எங்கேயும் அவங்க ஒரு லேக் கூட வெட்டினதாக கிடையாது. நிறையா அறிவிக்கிறார், ஆனால் இதெல்லாம் அவர் நடைமுறைப்படுத்த போகிறார் என்று தெரியவில்லை. விவசாயிகளை சந்திக்கிறார், பலரையும் சந்திக்கிறார், எல்லாம் கலந்துரையாடுறாரு. செயலில் என்ன செய்கிறார் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு கிராமத்தில் நான் மாற்றம் கொண்டு வரேங்கிறாரு. கொண்டு வரட்டும், அவர் நல்லது செய்தால் வரவேற்போம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை தமிழக மக்களுடைய அந்த நம்பிக்கை பெற்றவராக ஒரு வசீகரமான தலைவராக ரஜினிகாந்த் அவர்களைத்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அதை விட அதிகமாக ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கிறார். இந்த செல்வாக்கை அப்படி பிரிப்பதற்காக திமுக இந்த இடதுசாரிகள்லாம் வந்து இவரை பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு என்றும் இருக்கிறது. இவ்வளவுதான் கமல்ஹாசன் குறித்த எங்களுடைய கருத்து. அவரோடு எனக்கு நிறைய கலந்து பேச விருப்பம் உண்டு, கலந்து பேசி. ஏன்னா அவர் நிறைய புத்தகங்கள் படிக்கிறார், எல்லா விஷயத்தையும் ஆழ்ந்து பார்க்கிறார். ஆகவே அவங்க எங்கள் தரப்பு செய்தி அவர் தெரிஞ்சுக்கணும், நாங்களும் அவரோட ஒரு அசசபிலிட்டியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் போனோம். அவருடைய கொள்கை கருத்துக்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஆனாலும் நாங்கள் அவரிடத்திலும் சென்று இந்த ஆன்மீக அரசியலுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், ரஜினிகாந்த் கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அது முழுமையாக அவர்கிட்ட என்னால் இன்றைய ஒரு சந்திப்பிலே, நான் ஒரு முறை தான் அவர் இன்றைக்கி சந்திச்சிருக்கேன். அவர் ரஜினிகாந்த் ஐயா அவர்களை ஒரு இரண்டு மூன்று முறை சந்தித்து பேசி விரிவாக பேசியிருக்கிறேன். அது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகமாக, தேசியமாக, தெய்வீகமாக இருக்கின்றது. கமல்ஹாசன் ஐயா அவர்கள் இதையெல்லாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்தை மாற்றுவதற்கான முயற்சி அவ்வளவுதான், ஒரு நட்பு பாராட்டுவது தான். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நாங்கள் ரஜினிகாந்துடைய ஆன்மீக அரசியலை வலுப்படுத்துவோம். இந்த அரசியல் மாற்றத்திற்கு, இது சித்தாந்த அரசியல் நிறைய பார்த்துட்டோம், கம்யூனிஸ்ட் அரசியல், திராவிட அரசியல், எல்லா அரசியலும் சோசியலிஸ் அரசியல்லாம் பார்த்துட்டோம். ஆன்மீக அரசியல்னால் என்ன? நம்முடைய முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படி ஆன்மீக அரசியலில் இருந்திருக்காங்க? ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவங்கெல்லாம் மன்னர்களாக இருந்திருக்காங்க, அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. முன்னாள் முதலமைச்சராருன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சேக்கலாரா சொல்லுவேன், அவர் முதலமைச்சராக இருந்தவர். முன்னாள் முதலமைச்சராருன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் யாரை சொல்லுவேன், எங்களுடைய மாணிக்க வாசகரை சொல்லுவேன், அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவங்க இன்றைக்கி சேக்கிழார் வெட்டிய குளங்கள் இருக்குது, அவர் ஏற்படுத்திய விவசாயம், நீதி வழங்கிய முறை இருக்குது பெரிய புராணத்தில். நீதி, நிர்வாகம், சட்டம் அனைத்துமே ஆன்மீகத்திலே தான் மக்களுக்கான ஒரு அரசியலாக, மக்களுக்கான ஒரு சட்டமாக இருந்திருக்கிறது. ஆகவே நாம் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் மூலமாக நம்முடைய தமிழகத்திலே இந்த ஆன்மீக அரசியல் மறுமலர்ச்சி நிச்சயமாக ஏற்படப் போகிறது. இதுதான் என்னுடைய கருத்து.